சேனல்ல ஒரு சிம்பிளான கறிவேப்பிலை சட்னி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கறிவேப்பிலை சட்னி செய்ய ஒரு சில்வர் pan-ல 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஆயில் ஹீட் ஆயிருக்கு 1 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இதே கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதை வறுக்கும் போது இதனுடைய வாசனை ரொம்பவே நல்லா இருக்கு இப்போ பாருங்க கோல்டன் பிரவுன் கலர் ஆயிருக்கு நான் ஒரு 1 கப் கறிவேப்பிலை எடுத்துக்கேன் இது நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இத சேர்த்துக்கலாம் இத mix பண்ணி விட்டுக்கலாம் கறிவேப்பிலை பச்சை வாசனை போற வரைக்கும் நாம இத வறுத்துக்கலாம் இப்போ பாருங்க பச்சை வாசனை போற அளவுக்கு வறுத்தாச்சு அடுத்து ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இத இப்ப mix பண்ணி விட்டுடலாம் அவ்வளவுதான் இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் இத கொஞ்ச நேரம் நம்ம ஆற விட்டு அரைக்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ பாருங்க நம்ம அரைக்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு பாருங்க சட்னி அரைச்சாச்சு இப்போ நாம இத ஒரு பவுலுக்கு மாத்திட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஆக 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இத நம்ம சட்னில சேர்த்துடலாம் பாருங்க கறிவேப்பிலை சட்னி ரொம்ப சூப்பரா தயாரா இருக்கு டேஸ்டும் ரொம்ப சூப்பராவே இருக்கு இத நம்ம சட்னியா செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி இத விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம மணிமலர் சண்முகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ் நல்லமுடன் வாழ்க